புளி இஞ்சி ஊறுகாய்க்கு தேவையானது இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயம் புளி வெந்தயப்பொடி கடுகு வெல்லம் நல்லெண்ணெய் உப்பு இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவணும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் வெந்தயமே வந்து நல்லா சிவக்க வறுத்து பொடி பண்ணிக்கணும் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும் கடாயை ஆன் பண்ணிக்கணும் அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் அது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போடணும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அது மிச்ச நல்லெண்ணெய் வச்சிருக்கிறது அதையும் விடணும் வெடிச்சதுக்கப்புறம் கடுகு வெடிச்சு விட்டு அந்த நல்லெண்ணெய் இருக்கிற நல்லெண்ணெய் அதில் விட்டுட்டு இதுக்கு மேலே இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும் ரெண்டையும் சேர்த்தே போடலாம் இது வந்து நல்லா வதக்கணும் அதாவது உங்களுக்கு தெரியும் அதில் பச்சை மிளகாய் ஒரு டெக்ஸ்சர் மாறும் அது வரைக்கும் வதக்கணும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஆகும் பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா வதங்கியாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கரைச்சி வச்ச புளியை புளி தண்ணி விடணும் இது வந்து நல்லா கொதித்து அது கெட்டி ஆற பதம் வரைக்கும் கொதிக்க விடணும் புளி வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு இதுக்கு மேலே பெருங்காயப்பொடியும் வெந்தயப்பொடியும் போடணும் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு வெல்லம் வெல்லம் கரைஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் அடுப்பிலிருந்து நல்லா கிளறி கொடுக்கணும் நல்லா சேஞ்சுன்றது இஞ்சி புளியே ரெடி